வெல்கம் டு கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ குவெஸ்டின் நம்பர் 18 பார்க்கலாம். குரூப் டியில் எல்சிஎம் ஆஃப் டூ கோ ப்ரைம் நம்பர்ஸ் ஏ அண்ட் பி இஸ் ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கோ ப்ரைம்னா என்னன்னு தெரிஞ்சு அந்த சம ஆன்சர் உடனே பண்ணிக்கலாம் பாருங்க. ப்ரைம் நம்பர்னா என்னன்னு நமக்கு தெரியும், அந்த நம்பரை வந்து ஒன்னாலையும் அதே நம்பரால் மட்டும்தான் டிவைட் ஆகும்னு சொல்லுவோம். பட் கோ ப்ரைம்ங்கிறது கான்செப்ட் டோட்டலி டிஃப்ரெண்ட். கோ ப்ரைம்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துங்க, 8,9 இது ரெண்டும் கோ ப்ரைம். இது ப்ரைம் நம்பர் கிடையாது. 8ங்கிறது ப்ரைம் நம்பர் கிடையாது, 9ங்கிறது ப்ரைம் நம்பர் கிடையாது, ஆனால் ரிலேட்டிவ்லி ப்ரைம் ஆஃப் ஈச் அதர். என்ன காரணம்? இது வந்து 8ங்கிறது என்ன, 2 to the power 3, 9ங்கிறது என்ன, 3 square. ரெண்டுக்கு காமனாக ப்ரைம் ஃபேக்டரி ஏதாவது இருக்கா? இருக்காது. அப்போ காமனாக ப்ரைம் ஃபேக்டரி இல்லைன்னா அது என்னது? கோ ப்ரைம். இப்போ இதுக்கு எல்சிஎம் என்ன கண்டுபிடிப்பீங்க? எல்சிஎம்னா என்ன செய்வோம்? காமன் ஃபேக்டர் வந்து ஹையஸ்ட் பவர் போவோம், அன்காமன் எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்? இது எல்சிஎம் ஈக்குவல் டு 2 cube into 3 square. அப்போ ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணிட்டோம். 2 cube என்ன, 8 into 9. அதே தான் இப்போ சம். இது ஏ இது பின்னு இருந்தால் கண்டிப்பாக ஏ இன்ட்டு பி தான் வரும் எல்சிஎம். இப்போ வேற ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன காரணம்? இந்த ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டரி இல்லை. இந்த ரெண்டு காமன் ஃபேக்டரி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஹையஸ்ட் பவர் எடுத்துட்டு மிஸ் பண்ணுவோம், எதாவது ஒரு எலிமினேட் பண்ணுவோம். இங்கே எலிமினேஷனுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கே இந்த மாதிரி வேணாலும் போட்டு பாருங்க. இப்போ 8 இங்கே 9, இது ஏதாவது காமன் வேல்யூ டிவைட் பண்ணுமா? இதுக்கு எச்சிஎஃப் ஒன்று தான், ஒன்றால் டிவைட் பண்ணால் இது 8 9 முடிஞ்சது. இப்போ 8 into 9 தான் மல்டிப்ளை ஆகணும். இப்போ கோப்ரைம்னாலே இதுக்கு ரெண்டு காமன் ஃபேக்டரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. காமன் ஃபேக்டரி இல்லைன்னா கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ணி ஆகணும், அதுதான் எல்சிஎம்மாக வரப்போகுது. அப்போது ஏபினா ஏபி தான் எல்சிஎம், புரியுதா? அப்போ கோப்ரைம்னா ரிலேட்டிவ்லி ப்ரைம், ரெண்டுக்கு காமன் ஃபேக்டரி இல்லைன்னு தான் அர்த்தம். சரியா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் எக்ஸாம் ஓரியன்ட் லைவ் கிளாஸ் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.